தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்த வெளிநாட்டு முஸ்லிம்கள் மத போதகர்கள் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முஸ்லிம்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்திருப்பதை தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதுடன் அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்து அவர்களுக்கு நாடுகளின் திருப்பு அனுப்ப துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறது. உலகளாவிய இயக்கமான தப்லீக் ஜமாத் என்பது அமைதி வழியில் தங்களை தாங்களே பண்படுத்திக் கொள்வதற்காக உலகம் முழுவதும் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இறை வழிபாடுகளை தங்களுக்குள்ளே நடத்தி கொண்டு வரும் ஓர் ஆன்மீக பேரியக்கமாகும். இவர்கள் பிற மதத்தவர்களுக்கு மத பிரச்சாரம் செய்யும் அமைப்பல்ல. தங்களுக்குள்ளேயே ஒழுக்கம், தூய்மை, நேர்மை, இறையச்சம் போன்றவற்றை வளர்த்துக் கொள்வதற்காக நெடுந்தூரம் பயணித்து நேர்மையோடு வாழக்கூடியவர்கள். வாழ்நாளில் யாருக்கும் எதற்கும் உள்ளத்தால் தீங்கிழைக்க கூடாது என்ற லட்சியத்தை சுமந்து சொந்த காசில் இறை தியானத்திற்காக ஊருவிட்டு ஊரு, நாடு விட்டு நாடு என ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள். இவர்களால் உலகம் முழுவதும் எந்தவிதமான சர்ச்சையோ பதற்றமோ இதுவரை எங்கும் ஏற்பட்டதாக ஒரே ஒரு நிகழ்வு கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஆன்மீகவாதிகளை தேவையில்லாமல் சர்ச்சைக்குள்ளாக்குவதும் சங்கடப்படுத்துவதும் வேதனையளிக்கிறது. முறையாக விசா பெற்று தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுலா வந்த வெளிநாட்டு முஸ்லிம் ஆண் மற்றும் பெண் பயணிகளான அவர்களை ஏதோ கள்ளத்தோணியில் வந்தவர்களைப் போலவும் தீவிரவாதிகளைப் போலவும் தமிழக அரசு நடத்துவது கண்டனத்திற்குரியதாகும். முறையான அனுமதியோடு உரிய ஆவணங்களோடு வந்து அரசுக்கு தெரிந்த நிலையில் தங்கியிருந்தவர்களை எல்லாம் பதுங்கியிருந்தவர்கள் என்று குறிப்பிட்டு சுற்றுலா விசாவில் வந்து மத பிரச்சாரம் செய்ததாக கூறி அவதூறாக கைது செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் எங்கு போய் எவரிடம் மத பிரச்சாரம் செய்தார்கள்? பள்ளி வாசல்களில் தங்கி முஸ்லிம்களிடம் பேசுவது எப்படி மத பிரச்சாரமாகும்? இதேபோல் ஆன்மீக சுற்றுலா பயணமாக தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிற மதத்தவர்களை கைது செய்து தமிழக அரசு சிறையில் அடைத்துள்ளதா என்று அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. முறையான அனுமதி பெற்று வெளிநாடு முஸ்லிம் ஆன்மீக சுற்றுலா பயணிகளை முறையற்ற வகையில் கைது செய்வதும் சிறையில் அடைப்பதும் தேவையற்ற செயலாகும். ஆதாரமற்ற அவதூற குற்றச்சாட்டின் பேரில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மனித நேயமற்ற செயலாகும். இந்த நடவடிக்கை மூலம் மத்திய பாஜக அரசின் முஸ்லிம் விரோத மனப்பான்மையை தமிழக அரசும் கையில் எடுத்துள்ளதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. எனவே பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்துள்ள அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்வதோடு அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு செல்லும் வரை அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என தமிழக அரசை இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜவாஹிருல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.